மத்திய புலனாய்வுத்துறைக்கு அளிக்கப்பட்டு இருந்த அனுமதியை திரும்ப பெற்றிருப்பதாக தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. இது குறித்து தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில், மத்திய புலனாய்வுத்துறை எந்த ஒரு மாநிலத்தில் விசாரணை மேற்கொள்வதாக இருந்தாலும் அந்தந்த மாநில அரசின் முன் அனுமதியை பெற வேண்டும் என டெல்லி சிறப்பு காவல் அமைப்பு சட்டம் 1946 பிரிவு 6 படி வகுக்கப்பட்டுள்ளது. கடந்த 1989 மற்றும் 92 ஆண்டுகளில் மேற்படி சட்டத்தின் கீழ் சில வகை வழக்குகளுக்கென வழங்கப்பட்டு இருந்த பொதுவான முன் அனுமதியை இன்று தமிழ்நாடு அரசு திரும்ப பெற்று ஆணையிட்டு உள்ளது. இதன்படி மத்திய புலனாய்வுத்துறை தமிழ்நாட்டில் இனி விசாரணை மேற்கொள்வதற்கு முன்பாக தமிழ்நாடு அரசின் முன் அனுமதியை பெற்று விசாரணை மேற்கொள்ள வேண்டும். இதுபோன்று ஆணையினை ஏற்கனவே மேற்கு வங்கம், ராஜஸ்தான், கேரளா, மிசோரம், பஞ்சாப், தெலுங்கானா போன்ற பல்வேறு மாநிலங்கள் பிறப்பித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய விசாரணை நிறுவனங்களுக்கான சிபிஐ, என்ஐஏ, வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை போன்றவை மத்திய பாஜக அரசு தவறாக பயன்படுத்துவதாக எதிர்க்கட்சி விமர்சனம் முன்வைத்து வருகின்றன. காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியாகாந்தி, ராகுல்காந்தி தொடங்கி தற்போது அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கும் செந்தில் பாலாஜி வரை பலரை மத்திய புலனாய்வு நிறுவனங்கள் விசாரணைக்கு அழைப்பது, கைது செய்வது போன்றவற்றில் ஈடுபட்டு வருகின்றன. மத்திய முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம் இதேபோல் கைதாகியுள்ளார். டெல்லி துணை முதலமைச்சராக இருந்த மணீஷ் சிசோடியாவும் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளார். தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர் ராவின் சகோதரி, மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியின் உறவினரும் திரிணாமுல் காங்கிரஸ் பிரமுகருமான அபிஷேக் பானர்ஜி உள்ளிட்டோரும் மத்திய புலனாய்வு அமைப்புகளில் விசாரணை வளையத்தில் உள்ளனர். அதேபோல் மகாராஷ்டிரா முன்னாள் அமைச்சரும் தேசியவாத காங்கிரஸ் மூத்த தலைவருமான நவாப் மாலிக்கும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் கடந்த மாதம் அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்ற நிலையில் நேற்று செந்தில் பாலாஜி வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டது. அதேபோல் தலைமை செயலகத்திலும் 13 மணி நேரம் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டது. இந்த நிலையில் நேற்று இரவு சோதனை முடிந்த பிறகு அவரை கைது செய்தது. இது தொடர்பாக நேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்ட அறிக்கையில், தன் வசம் இருக்கும் விசாரணை அதிகார அமைப்புகள் மூலமாக தனக்கு எதிரான அரசியல் சக்திகளை பாஜக பழிவாங்கும், அவர்களுக்கு தெரிந்த ஒரே வழி இது மட்டும்தான் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். பாஜகவின் மிரட்டல் அரசியலை நாட்டு மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாதவர்கள் இது போன்ற புறவாசல் வழியாக அச்சுறுத்தல் பார்க்கும் அரசியல் செல்லுபடியாகாது என்பதை பாஜக தலைமை உணர வேண்டும். அதனை அவர்களே உணரும் காலம் நெருங்கிக் கொண்டுதான் இருக்கிறது என்று ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். நன்றி.